என் மீது அன்பு கொண்டுள்ளோர் நான் சொல்வதை கடைபிடிப்பர். என் தந்தை அவர் மீது அன்பு கொள்வார். இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு, என்னுடைய அன்பு யாருக்கு? என்னுடைய அன்பு யாருக்கு? யாருக்கு என்னுடைய அன்பு? இதுனா புது கதையாக இருக்குது ஃபாதர். என் அன்பு எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் வீட்டாருடைய அன்பு எனக்கு, இல்லைன்னா என்னுடைய அன்பு என்னுடைய பிள்ளைகளுக்கு. என் பிள்ளைங்களை நான் அன்பு செய்யாமல் வேறு யார் அன்பு செய்வா? எனவே என்னுடைய அன்பு எப்பொழுதும் என்னுடைய கணவருக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பு முழுமையாக நாம் வாரி வாரி கொடுப்போம் ஃபாதர். இதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது தவறு கிடையாது. அன்பு தன்னுடைய குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். எனவேதான் திருமணத்தின் மூலமாக இறைவனுடைய அன்பை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு வாழுங்கள், அந்த அன்பின் மூலமாக திருவவையை கட்டி எழுப்புங்கள் என்று கூறுகின்றார். அது மட்டும் போதுமா? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேரப்பிள்ளைகள், என் கண்முன் இருக்கின்ற என் சகோதர சகோதரிகள், அவர்கள் மட்டும் போதுமா என் அன்பு? என்னுடைய அன்பு அதையும் தாண்டி அதிகமாக யாருக்கு தேவைப்படுகின்றது? நான் யாரை அன்பு செய்ய வேண்டும்? நான் எவரை அன்பு செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய இறைவார்த்தையிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். என்னுடைய முழுமையான அன்பு தந்தை கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவை நான் அன்பு செய்ய வேண்டும். நம்ம என்னைக்கு நான் சொல்லிக்கிறோமா, ஐ லவ் யூ ஜீசஸ், இயேசுவே நான் உன்னை ரொம்ப அன்பு செய்யணும் சொல்லிக்கிறோமா? நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, என் நோய் நீங்கணும், என் தேவை வந்து நிறைவேறணும், என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும், எனக்கு ஏற்றது எல்லாம் நீங்கள் செய்யணும் ஆண்டவரே, இது மட்டும்தான் கடவுளிட்ட கேட்குறேன். என்றைக்கு நான் ஒரு நாள் நான் கடவுளை நான் உன்னை அன்பு செய்கிற ஆண்டவரே, நீ எல்லாம் எனக்கு கொடுத்துருக்க, என்னுடைய பிள்ளைகளை கொடுத்துருக்க, எனக்கு எல்லா நிலப்பலனும் கொடுக்க, எனக்கு எல்லா வாழ்க்கையும் கொடுத்துருக்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று கடவுளை அன்பு செய்கின்றோமா? இது இயேசில் பெரிய மாணவர்கள். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். மனிதர்களை அன்பு செய்வதன் மூலமாக அந்த அன்பு ஆனது நமக்கு எத்தகைய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆசீர்வாதத்தையும் இறைவன் கொடுக்கின்றார் என்றால், இறைவன் கொடுக்கின்றார், ஆனால் அதைவிட அதிகமாக நாம் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே நாம் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது அந்த அன்பின் மூலமாக கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். எனவேதான் பவுலின் மூலமாக இறைவன் வெளிப்படுத்துகின்றால், அன்பு என்னிடம் இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை என்று கூறுகின்றார். எனவே என்னுடைய சுயநலத்தில் என் குடும்பத்தோடு மட்டும் என்னுடைய அன்பு போதாது, நான் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அப்படி நான் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது இறைவன் வெளிப்படுத்துகின்றார், நீ என்னை அன்பு செய்கின்ற பொழுது என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பாய், என்னுடைய கணவனை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உரிமையாளரை நான் அன்பு செய்கின்ற பொழுது நான் என்ன கட்டளையை கடைபிடிக்கின்றேன், நல்லா இருக்கணும் என்றது மட்டும் பார்க்குறோம். ஆனால் நான் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது கடவுளுடைய கட்டளையை நான் கடைபிடிக்கின்றேன். அப்படி என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கின்ற பொழுது நான் இறைவனுடைய பணியை, இறைவனுடைய வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே நான் சிந்திக்கின்றேன். அப்படி அந்த வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது அந்த வார்த்தையானது எனக்கு கட்டளையிடுகின்றது. என்ன கட்டளையிடுகின்றது? என் பிள்ளை அன்பு செய்கின்ற பொழுது என் பிள்ளைகளுக்கு ஒரு சில கட்டளைகள் இருக்கின்றது. அப்படி என்றால் என்னுடைய பிள்ளையின் மீது வைத்துள்ள அன்பு நான் எப்படி வெளிப்படுத்துகின்றேன்? எந்த ஒரு செயலில் வெளிப்படுத்துகின்றேன்? நல்ல ஒரு கல்லூரியில் சேர்க்கின்றேன், அவனுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றேன், அவனுடைய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று அவனுக்கு நல்ல ஒரு துணையலனை ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். இதுதான் என் பிள்ளை மீது வைக்கின்ற அன்பின் மூலமாக கடவுள் எனக்கு கொடுக்கின்ற கட்டளை. கடவுள் மீது நான் அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் எனக்கு ஒரு சில கட்டளைகள் கொடுக்கின்றார். எனவேதான் நான் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது அவர்களுடைய, இறைவனுடைய கட்டளையை நாம் கடைபிடிக்க முடியும் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் என்னுடைய கட்டளை என்ன என்று இறைவன் கூறுகின்றார், நான் உங்களை அன்பு செய்வது போல என்னை நீங்கள் அன்பு செய்கிறீங்களா, அதேபோல் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், நான் செய்வதை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் ஏழை எளியவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை அனைவரையும் நீ அன்பு செய்கின்ற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசிரும் நமக்கு அதிகமாக இருக்கின்றது. இதுதான் ஒரு உண்மையான நற்செய்தி பணி என்று இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவே இறைவனுடைய அன்பு என்பது, இறைவன் அன்பு செய்கின்ற பொழுது இது ஒரு வட்டத்திலே, ஒரு குறுகிய ஒரு குடும்பத்தில் மட்டுமல்ல, அதனையும் தாண்டி என்னுடைய பகைவரை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் கடவுளுடைய அன்பு. நான் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது என்னுடைய பகைவரை, என்னை எதிர்க்கின்றவரை, என்னை சாடுகின்றவரை, எனக்கு துன்பம் விளைவிப்பவரை நான் அன்பு செய்ய வேண்டும்.
இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கட்டளையாக இருக்கின்றது. எனவே நாம் கடவுளை அன்பு செய்கின்ற போது கடவுளுடைய கட்டளையை நாம் கடைபிடிக்கின்றோம். நாம் கடவுளை அன்பு செய்யாதவளாக இருந்தால் இவனுடைய கட்டளையை நாம் கடைபிடிக்க மாட்டோம். இவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாரும் எதிரி தான், என் குடும்பம் மட்டும்தான், என்னுடைய உறவுகள் மட்டும்தான் என்று நாம் சுயநலத்தில் வாழ்வோம். எந்த ஒரு பகைவராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அவருடைய அன்பு செய்யாமல் நாம் வெறுத்து ஒதுக்குவோம். இறையேசில் பிரியமானவர். எனவேதான் இன்றைய முதல் வாசத்தில் பார்க்கின்ற பொழுது கடவுளை பவுல் அன்பு செய்கின்றார். அப்படி அன்பு செய்கின்ற போது அவர்கள் நற்செய்திகளை பணியை செய்கின்றார்கள். அந்த நற்செய்தி பணி செய்கின்ற போது அவர்கள் துன்பம் வருகின்றது. அவரை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுகின்றார்கள். அவருக்கு துன்பத்தை கொடுக்க விரும்புகின்றார்கள். இறைவனை விட்டு அவர் அன்பும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பார்க்கின்றார். அவர் இறைவனுடைய மீது கொண்டுள்ள அன்பின் மூலமாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அந்த எதிரிகளையும் அன்பு செய்கின்றார். எனவே அவர் எங்கு சென்றாலும் சரி, எவர் எவரெல்லாம் எனக்கு துன்பம் கொடுக்கின்றார்களோ, என்னை இழிவாக கருதுகின்றார்களோ, என்னை கொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, அவர்கள் மத்தியில் நான் நற்செய்தியை பறைசாற்றுவேன் என்று பவுலும் இயேசுவின் சீடர்களும் செய்கின்றார்கள். எதற்காக இதை செய்கின்றார்கள் என்றால் கடவுள் மீது கொண்டுள்ள அன்பின் மூலமாக. கடவுள் மீது கொண்டுள்ள அன்பின் மூலமாக எனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் சரி, அது எனக்கு பெரிதாகவே தெரியாது. எனவே நான் இறைவனை விசுவாசிக்கின்றேன். எனவே அந்த நற்செய்தி பணி ஆற்றுகின்ற பொழுது ஒரு அங்கு உடல் நலமற்ற ஒருவர் இருக்கின்றார், ஊனமுற்ற ஒருவர் இருக்கின்றார். அவருடைய விசுவாசத்தை பவுல் பார்க்கின்றார். எப்படி என்றால் ஒரு கூட்டத்திலே இறைவனை அன்பு செய்கின்றவர் எப்பொழுதும் அவனுடைய தேவையை இறைவன் வெளிப்படுத்துவார். அதே போன்றுதான் பவுலுக்கு வெளிப்படுத்துகின்றார். அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய நம்பிக்கையும் உற்று பார்த்து எப்படி என்றால் இவருடைய வார்த்தையை அவர் அறிவித்துக் கொண்டு இருக்கின்றார், நற்செய்தி பணி ஆற்றிக்கொண்டு இருக்கின்றார். அவர்கள் மத்தியிலே ஒருவன் இறைவனுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றான். இறைவன் என்னை காப்பாற்ற மாட்டாரா என்று அவன் ஏங்கிக் கொண்டு இருப்பதை இறைவன் பவுலுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதுதான் இறைவனுடைய அன்பு, அதுதான் ஒரு கடவுளுடைய ஒரு உண்மையான அன்பு. எனவே பவுல் அங்கு அவனுக்கு நலனை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக, நம்பிக்கையின் மூலமாக நீ எழுந்து நில், நட என்று கூறுகின்றார். அவன் எழுந்து நின்று அவன் நலம் அடைகின்றார். இறையேசில் பிரியமானவளே, எனவே நாமும் கடவுள் மீது அன்பு கொள்கின்ற பொழுது இறைவன் நமக்கும் பல புதுமைகளை செய்கின்றார், பல அற்புதங்களை செய்கின்றார், பல விசுவாசங்களை பல புதுமைகளை செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே என்னுடைய அன்பு என்னுடைய குறுகிய வட்டத்தில் மட்டுமல்லாமல், என்னுடைய குடும்பத்தில் மட்டுமில்லாமல், நான் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது அதன் மூலமாக இறைவன் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார், என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றார். எனவே நான் கடவுளை அன்பு செய்வனாக இருக்கின்ற பொழுது எப்படி இறைவன் என்னை ஒரு காலமும் கைவிட மாட்டார் என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது. எனவே இறைவனை அன்புள்ளம் கொண்டவர்களாக இறைவனை அன்பு செய்வோம். அதன் மூலமாக அனைவரையும் அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது இவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.